ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் க்ரியேட்டிவ் க்ரியேஷன். இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய கிச்சனில் கவுண்டர் டாப் அண்ட் ரேக்ஸ் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே. என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் இல்லைங்க, ஆர்டினரி கிச்சன் தான். இதில் திங்ஸ் எல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த மேல் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, கோதுமை வந்து வாங்கி க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே போல் அரிசி மாவும் அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மக்ரோனி நூடுல்ஸ் அதெல்லாம் கொஞ்சமாக வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதில் இட்லிக்கு போடக்கூடிய உளுந்தம்பருப்பு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஹாட் பாக்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ்லாம் அது கீழேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்ஸு, கிளாஸ் பவுலு, பசங்களோட காஃபி மக்கு அதெல்லாம் இந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா மசாலா ஜாமான்லாம் நான் தனித்தனியாக பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பேங்க. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், வெந்தயம், இதில் கடுகு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு சர்வ் பண்ணும்போது ரெண்டு மூணு காய்கறியெல்லாம் வைக்கணுன்னாக்கா தனியாக ஒரு பிளேட் வச்சு சைட் டிஷ்லாம் வைக்கிறதுக்காக இது வச்சுக்கிறது, இல்லை யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதோட இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பூன் எல்லாத்தையும் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். நைஃபு, ஃபோக்கு அதெல்லாம், ஃபோக்ஸ் அதெல்லாம் இதில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு சிஸ்டர் எப்போதுமே போட்டு வச்சுருப்பேன். அதோட வெஜிடபிள் தோல் சீவறதுக்கான அந்த பீலர், நைஃபு, லெமன் புழியறதுக்கான அந்த கட்டை அதெல்லாமும் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மசாலா பாக்ஸஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா வத்தல் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பாக்ஸ்லையுமே வத்தல், ஒன்றில் பார்த்திங்கன்னா அரிசி வடம் வச்சுருக்கேன், இன்னொன்றில் பார்த்திங்கன்னா ஜவரிசி வடமும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவடம் இருக்குங்களா அது வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் கறி மசாலா பட்டை அதெல்லாம் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது யாரும் வந்தாங்கன்னா காஃபி டீ அதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கான இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இந்த பின் சைடு அது பேக் சைடில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா இதில் மிளகாய்த்தூள், இதில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள். இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்தே அந்த லிட் வழியாகவே நம்ம அதில் என்ன வச்சுருக்கோங்கிறத நம்மளால் வியூ பண்ண முடியுங்க. இதில் பார்த்திங்கன்னா நவதானியம், அதாவது கம்பு, கேழ்வரகு, அந்த தானியங்கள்லாம் வீட்டில் வாங்கி க்ளீன் பண்ணி அதை மலை கட்டி காய வச்சு அரைச்சி அந்த தானிய பவுடர் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரவா, இதில் கடல மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மைதா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு பைத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, சட்னிக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர், இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இட்லி, இட்லி பொடி நோக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொள்ளு, கொண்டக்கடலை, ஆக்சுவலி இதெல்லாம் சுண்டல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறது. இது பார்த்திங்கன்னா மீல் மேக்கர், இதில் பட்டாணி வாங்கி வச்சுருக்காங்க. அப்படியே சுகரோட கண்டினியூஸாக இந்த சைட் பார்த்திங்கன்னா
காஃபி தூள், டீ தூள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஜார்லேயும் வந்து உப்பு கொட்டி வச்சுருக்காங்க. நான் பெரும்பாலும் கல் உப்பு தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து தூள் உப்பும் வச்சுக்கிறது, ஏதாவது பத்தாமல் சேர்க்கறதுங்க போது அதை யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா வத்தல் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து முழுசாக வாங்கி பெரிய நெல்லிக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி உப்பு சேர்த்து வெயிலில் காய வச்சு அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து புளி வந்து இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து வனஸ்பதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டப்பாவில் பார்த்திங்கன்னா வெல்லம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து முந்திரி, திராட்சை, காஞ்ச திராட்சை இல்லைங்களா, அது இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர். ஃபுட் கலர் வந்து பாக்ஸில் கொட்ட மாட்டாங்க, அப்படியே அந்த கவரோடையே அந்த பாக்ஸில் வச்சுருவேன். இது வந்து சோடாப்பு. ஏலக்காய் பார்த்திங்கன்னா பொடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காயை வறுத்துட்டு சீனி போட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதை அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பிளேட்லாம் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரேக்கில். கீழே பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையும் அங்கேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் நாங்கள் குடிக்கிற தண்ணி வச்சுருக்கோங்க. இதில் உள்ள தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து காப்பர் கோட்டடுங்க. காப்பர் கோட்டிங் உள்ள பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடித்தோனாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு டேப்பும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நம்ம அதுலேருந்து பிடிச்சி குடிக்கவும் நமக்கு வசதியாக இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டம்ளர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் வச்சுருக்கேன். இந்த பெரிய ஜாரில் இந்த வாளியில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுட்டு இதுலேருந்து இதில் இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுதான் யூஸ் பண்ணிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா நெய் வந்து வீட்டிலேயே உருக்கி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்டி, அதாவது சட்னி கரண்டி, குழம்பு கரண்டி, டீ வடிகட்டி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரேக்கில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் ரெண்டு வச்சுருக்கேன். சின்ன ஜார் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நடுவில் உள்ள ஜார் வந்து எதனா இட்லி பொடி நுணுக்க அந்த மாதிரி ரேராக தான் யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா படின்னு சொல்லுவாங்க, அதாவது அரிசி அளந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த படி. இது வந்து அரிசி கொட்டி வச்சுருக்காங்க இது ரெண்டுலேயுமே. இட்லி அரிசி ஃபஸ்ட்டு டப்பாவில், இதில் வந்து சாப்பாட்டு அரிசி, இது வந்து பச்சரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தவளையில் தண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா இதான் என்னோடய கவுண்டர் டாப். இங்கே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ், பக்கத்துலேயே இஞ்சி பூண்டு அதெல்லாம் நசுக்கிறதுக்கு அந்த உரல், அதோட லைட்டர் வச்சுருப்பேன். கவுண்டர் டாப் வந்து ரொம்பவுமே சின்னதுங்கிறதுனால நான் வந்து குக் பண்ண அந்த குக்கிங் அந்த சமையல் பண்ண அந்த பொருட்களை மட்டுமே இந்த இடத்துல நான் வைக்க முடியுங்க. அதை மட்டுமே வச்சுப்பேன். அதுக்கு கொஞ்சம் தள்ளி என்னோடய சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாக்கா ஹேண்ட் வாஷு, மிக்ஸிலாம் க்ளீன் பண்ண அந்த ப்ரஷஸ்ஸு, எக்ஸ்ட்ரா டூத் பேஸ்ட்டு, சோப்பு, டிஷ்வாஷர் அதெல்லாம் வந்து இங்கேயே வச்சுருப்பாங்க. ஸ்க்ரப்பு, இதில் பார்த்திங்கன்னா முறுக்கு புழியறது, இடியாப்பம் அதெல்லாம் புழியறது, அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் அதில் வச்சுருப்பேன். அப்புறம் பணியாரம் சட்டி, ஆப்ப சட்டி, இது பார்த்திங்கன்னா மண்சட்டி, நான்வெஜ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மண்சட்டியில் யூஸ் பண்ணுவேன். என்னோடய குக்கிங் வெசல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வச்சுருப்பேன், ஏதாவது குக் பண்ணிவிட்டு அதை மூடி வைக்கிறதுக்காக அந்த பிளேட்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு, அதோடய வத்தல் அதெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கல் யூஸ் பண்ணோம், ஒன்று வந்து தோசையோட இன்னொன்று வந்து அடை செய்யறதுக்குங்க. இது பூண்டு, இது பார்த்திங்கன்னா இந்த கல்லாக மீன் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜூஸர். அதில் பார்த்திங்கன்னா இந்த ரேக்கில் வந்து நான் ஆனியன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க. மேல் ரேக்கில் பெரிய வெங்காயம் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறது, நடுவில் சின்ன வெங்காயம், கீழே வந்து உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மணல் வச்சுருக்காங்க, அதை கேக் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மணலை வந்து இந்த பாக்ஸ்லேயே கொட்டி வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டு,
ஃபுல்கா போடுற அந்த எக்ஸ்ட்ரா தாவா அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காய்கறி வடிக்கிறது எக்ஸ்ட்ரா வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றே போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா தனித்தனியாக வச்சாக்கா இடம் பத்தாது, அதனால் இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றே போட்டு அடுக்கி வச்சுருந்தோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா குக்கர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன குக்கரில் கொஞ்சமாக ரைஸ் வைக்கிறதுனா இல்லைன்னா பருப்பு அந்த மாதிரி வச்சுக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா மூடி போட்ட பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உட்டன் கரண்டி, அருவாமனை, வடிகட்டி அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். பட் இங்கே லாஸ்ட்டில் வந்து கேரி பேக்லாம் வச்சுருக்கேன், அதோட கோலமாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க என்னோடய கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.